வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த கிரேப் பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளை பற்றி தாங்க பார்க்க வரோம். இது யாருக்கு முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த குழந்தைகளுக்குமே இது வந்துட்டு தேவைப்படும். இதுவும் அதே மாதிரி தான் நான் வந்து சொல்கிற மாதிரி குழந்தைகள் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது, நம்ம வந்துட்டு பெரியவங்க அந்த வயசு பசங்க எல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது, முழுக்க முழுக்க குழந்தைகள் மட்டுமே சாப்பிடணும். ஓகே, அந்த வுட் பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதை நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தாங்க வாங்கணும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் தேடி பார்த்தாலும் கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் குளிர்ந்த பகுதியில் தாங்க வச்சு யூஸ் பண்ணணும், குளிர்ந்த பகுதியில் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. ஓகே, அடுத்தபடியாக இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது எந்த வயசில் இருக்க குழந்தைக்கு எந்த மாதத்தில் இருக்க குழந்தைக்கு யூஸ் பண்ணணும் அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. புதிய குழந்தை, அதாவது இப்போ தான் பிறந்திருக்காங்க, கை குழந்தை பால் மட்டும்தான் குடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, வயிற்று வலி இதெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க, அது வந்துட்டு 2.5 ml மட்டும்தாங்க கொடுக்கணும். அதாவது நீங்கள் டீஸ்பூனில் கொடுக்குறீங்க அப்படின்னா 1/2 teaspoon மட்டும்தாங்க கொடுக்கணும், நீங்கள் 3 வேளையும் கொடுக்கலாங்க. அதாவது இது வந்துட்டு மொதல் டைப்புங்க. அடுத்தது 1 முதல் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு 5 ml வரைக்கும் கொடுக்கலாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு 1 teaspoon அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க, 3 வேளைக்கு கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு 6 மாதத்தில் இருந்து 1 வயசு குழந்தைகளுக்கு எவ்வளோ கொடுக்கறது அப்படின்னா 10 ml கொடுக்கலாங்க, 2 teaspoon அளவுக்கு கொடுக்கலாம். அந்த எம்எல் கணக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த டீஸ்பூன் அளவு கொடுக்குங்க நல்லது, 2 teaspoon அளவு. 1 இயர் அதாவது 1 வயசு குழந்தைக்கு 2 teaspoon கொடுக்கறது நல்லதுங்க. எத்தனை வேலை கொடுக்கலாம்னா அப்படின்னா 3 வேளைக்கும் கொடுக்கலாங்க. 1 வயசுக்கும் மேலே இருக்கவங்க, அதாவது 1 வயசுக்கும் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா 10 to 15 ml வரைக்கும் தாங்க கொடுக்கணும். அதாவது 2 to 3 teaspoon அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க, 3 வேளைக்கும் கொடுக்கலாம். ஓகே, இதனால் என்ன பயன் இருக்குது குழந்தைக்கு அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன கோளாறு, அதாவது குழந்தைகள் வந்து அஜீர்ண கோளாறால் தவிப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய வயிறு அந்த குடல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்கும், அதனால் பால் மட்டும்தான் குடிப்பாங்க, 1 வயசு வரையும் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு வலிப்பு, அதாவது குழந்தைகள் வந்து அந்த வலிப்பு வர்றத தவிர்க்கும் இது வந்துட்டு கொடுக்கறதுனால. வயிற்று வலி முக்கியமாக வந்துட்டு சொல்லக்கூடிய ஒன்று, வயிற்று வலியை வந்துட்டு தடுக்கிறதுக்கு நல்லா வந்து இருக்குங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு அழுகிற குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும், நல்லா வந்துட்டு அந்த அழுகையெல்லாம் நிப்பாட்டிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருமா, அதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு இது வந்துட்டு 200 ml தாங்க, இது 200 ml மட்டும்தாங்க, கடைகளில் தான் வாங்கணும் சொன்ன மாதிரி. 2 இயருக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க, வாங்கியாச்சு, இது எத்தனை நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னா 2 இயருக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. 75 ரூபாய் இதோட ரேட்டு, அமௌண்ட் வந்துட்டு 75 ரூபாய். செல்ஃபோன் நம்பரும் இருக்குது, மெயில் அட்ரஸும் இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா தெரிவித்து கொள்ளலாம். ஓகே, இதில் வந்துட்டு சர்க்கரை இருக்குது, அது வந்துட்டு எத்தனை அளவு இருக்குது அப்படின்னா 1.10 grams வரைக்கும் இருக்குங்க. ஓகே, இது வந்துட்டு பாட்டில் கிடையாதுங்க, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம், பாட்டில் கிடையவே கிடையாது, முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க தூக்கி உடச்சிட்டாலும் இல்லை விளையாட்டு சாமான் மாதிரி வச்சுக்கிட்டு விளாண்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன பொருட்கள் சேர்த்து இது வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வந்துட்டு சொல்லுவோம். இதில் வந்துட்டு மொதல் விஷயம் ஃப்ரோனோல் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்குது, சோடியம் மெதில் பாராபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குதுங்க. அடுத்தபடியாக சோடியம் ஃப்ளோரோபில் பாராபென் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. அடுத்தபடியாக சோடியம் பென்ஸ்ரோஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது. இது வந்துட்டு எதுக்கு பயன்படும் அப்படின்னா, குழந்தைங்க வந்துட்டு பல்லு விளக்குவாங்க இல்லையா, பல்லு முளைச்சி பல்லு விளக்குற காலத்தில் பயன்படும். அதேமாரி செரிமானத்துக்கு மிகவும் வந்துட்டு உதவக்கூடிய ஒன்று, தலைகளவும் காமிச்சு அது வந்துட்டு காமித்தேன், உங்களுக்கு எந்த விதிலும் ஒரு சொட்டு கூட லீக் ஆகலை, உங்களுக்கு ஒரு உத்தமமான வளர்ச்சி, அதாவது ஒரு நல்ல இந்த ஒரு 10 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். இதை நீங்கள் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிரே பாட்டில் கண்டிப்பாக வந்துட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் தரக்கூடிய ஒன்று. ஆண்கள் பெண்கள், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கொடுக்குறதுல எந்த விதத்திலும் தப்பு இருக்குதுல்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாங்கி கொடுக்கலாங்க. குழந்தைங்களோட சந்தோஷம் நம்மளுக்கு வந்துட்டு முக்கியம். அதாவது அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்சியரான ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகி அந்த ஒர்க்கு டென்ஷனை வந்துட்டு இந்த குழந்தை மேலே காமிச்சிருவோம், அடிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அழுகிற குழந்தைக்கும் கொடுக்கலாம். வயிற்று வலி, வயிற்று அந்த வந்து அஜீரண கோளாறு இது மாதிரிலாம் கொடுக்கலாங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு. நன்றி.